விடுதலை சார், பதில் செய், விடுதலை 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 செய், விடுதலை. முன்னாள் அமைச்சரும் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவருமான ரிஷாத் பதியுதீன் அவர்கள் கடந்த வாரம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். பல தடவை அவர் குற்றவாளி அல்ல என்று நிரூபிக்கப்பட்ட நிலையிலே முன்னறிவித்தலின்றி அவசர அவசரமாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த கைது நடவடிக்கையினை இந்த கல்குடா மக்கள் கண்டிக்கின்றார்கள். இந்த கைதி ஒரு நியாயமற்ற முறையில் கைது செய்யப்பட்டிருப்பதாக உணர்ந்து மக்கள் இதை வன்மையாக கண்டித்து இதற்கான கண்டன ஒரு அறிக்கை ஒன்றை கல்குடா மக்கள் வெளியிடுகின்றார்கள். எனவே இந்த விடயத்திலே நீதித்துறை நீதியாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதுடன் இந்த விடயத்திலே நேரடியாக அதிமதகு ஜனாதிபதி அவர்களும் மாண்புமிகு பிரதமர் அவர்களும் நேரடியாக சம்பந்தப்பட்டு இந்த விடயத்தை நீதியாக தீர்த்து தர வேண்டும். உண்மையிலே இவ்வாறான கடந்த காலங்களிலே தொடர்பாக ரிஷாத் பதியுதீன் அவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு குற்றவாளி அல்ல என்று நிரூபிக்கப்பட்ட நிலையிலே மீண்டும் அவர்கள் எதிர்பாராத முறையிலே திடீரென கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். சிறுபான்மை மக்கள் கவலைப்படுகின்றார்கள். அந்த வகையிலே ஒட்டுமொத்த சிறுபான்மை மக்கள் இந்த விடயத்திலே மிகவும் வினயமாக கேட்டுக்கொள்வது, அதிமுக ஜனாதிபதி அவர்களும் மாண்புமிகு பிரதமர் அவர்களும் இந்த விடயத்திலே கூடிய அக்கறை செலுத்தி நீதியாக விசாரணை செய்து நடுநிலையான நின்று இதற்கான தீர்வை நல்ல தீர்வை வழங்க வேண்டும், அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே மக்கள் சார்பாக குறிப்பாக எங்களுடைய கல்குடா மக்கள் சார்பாக நாங்கள் ஜனாதிபதி அவர்களிடம் பிரதமர் அவர்களிடம் வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம். சமூக மக்களாலும் நேசிக்கப்படுகின்ற அதேபோன்று தேசியத்திலே 4 பாராளுமன்ற உறுப்பினர்களையும் 162 உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களையும் கொண்ட ஒரு கட்சியினுடைய தலைவர், அதேபோன்று இந்த நாட்டுக்கு கடந்த காலங்களிலே பல்வேறு வகையான பணிகளை ஆற்றி பல்வேறு சமூக மக்களினுடைய நன்மதிப்பையும் பெற்ற ஒரு அரசியல் தலைவர் இன்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவருடைய விடுதலையை வேண்டி இந்த நாட்டிலே வாழ்கின்ற பல்வேறு சமூக மக்களும் எதிர்பார்த்தவர்களாக இருக்கின்றார்கள். இந்த நாட்டினுடைய வரலாற்றிலே தானாக முன்வந்து இளஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு சென்று தனக்கு எதிராக முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுக்களை முறையான முறையிலே விசாரணை செய்து நீங்கள் அறிக்கையிடுங்கள் என்ற ஒரு கோரிக்கையினை அவர் கடந்த காலங்களிலே விடுத்திருந்தார். அதேபோன்று இந்த நாட்டிலே உயர்ந்த சபையாக காணப்படுகின்ற பாராளுமன்றத்திலும் தனக்கு எதிராக முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுக்களை முறையாக விசாரணை செய்யுங்கள் என்று இந்த தேசியத்துக்கு ஒரு செய்தியை சொன்ன ஒரு தலைவர் இன்று இந்த புனித ரமலான் மாத காலத்திலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவருடைய விடுதலையை எதிர்பார்த்தவர்களாக இந்த சமூகம் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த நாட்டினுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்கள் அதே போன்று பிரதமர் அவர்கள் இந்த விடயத்திலே கரிசனை செலுத்தி இந்த நாட்டை நேசிக்கின்ற இந்த நாட்டிலே பற்றுறுதியோடு செயற்படுகின்ற அதே போன்று ஒரு ஜனநாயகத்தை விரும்புகின்ற ஒரு சமூகம் இந்த தலைவருடைய விடுதலையை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே அவருக்கு எதிராக முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுக்களை நீதியான முறையிலே விசாரணை செய்து இந்த நாட்டு மக்களுக்கு இந்த அரசும் நீதித்துறையும் நிலவோர் செய்தியை சொல்ல வேண்டும். காரணம் அவராகவே அவர் முன்வந்து தனக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை நீங்கள் விசாரணை செய்யுங்கள் என்ற ஒரு எழுத்து மூலமான ஒரு வேண்டுகோளையும் விடுத்திருக்கின்றார். எனவே அவருடைய கைது சம்பந்தமாக இந்த நாட்டுக்கு இந்த சமூக பல்லின சமூக மக்களிடையே ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்துகின்ற வகையிலே அவருடைய கைதை நீங்கள் முறையாக விசாரணை செய்து அவரை விடுதலை செய்வதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும். அதே போன்று அவருக்கு எதிராக முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்து அந்த விசாரணையின் மூலமாக இந்த நீதிமன்றம் தீர்ப்பை வெளிப்படுத்தி
அவருடைய ஜனநாயக நடைமுறைகளுக்கு ஒரு சுதந்திரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றோம்.